ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், இந்த பாப்புலரான ஹீரோயினுக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்டாக இனியா சீரியல்ல கலக்கிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் ஆலியா மனசா. இவங்களுக்கு வந்து ரீசெண்டாக காலில் வந்து ஃப்ராக்சர் ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து சர்ஜரியும் பண்ணாங்க. அது வந்து ஒரு குட்டி சர்ஜரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சர்ஜரியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ஒன்ஸ் அகைன் அவங்க வந்து ஷூட்டில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு ஷோ வந்து நடத்துனாங்க, நட்சத்திர கபடி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சன்ல இருக்க எல்லா ஹீரோயின்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம ஆலியாமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஆஃப் த டைமில் நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. பட் சடனாக அவங்க அந்த கபடி விளையாடிட்டு இருக்கும்போது, நட்சத்திர கபடி அப்படின்ற ஷோ ஆக்சுவலாக அது, அந்த கபடியை விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஸ்லிப் ஆகி விழுந்து அப்போ வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஈவன் அங்கேயே சஞ்சு வந்து கூட்டு போனாங்க. அப்பதான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்ததுல குட்டி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் அந்த சர்ஜரிக்கு முன்னாடியும் சரி, ஆஃப்டர் சர்ஜரியும் சரி, அவங்க ஷூட்டுக்கு வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனியா சீரியல்ல அவங்க கால் வந்து இப்போ சர்ஜரி பண்ணிருக்காங்க, நடக்க முடியாது இல்லையா ரியல் லைஃப்ல. ஸோ ரீலான சீரியல்லையுமே அது அவங்களுக்காக அந்த ஸ்டோரியை மாத்தி அவங்களுக்கு வந்து சீரியல்லையும் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த ஆக்சிடென்ட் அந்த கண்டென்ட்டே வந்துட்டு அவங்க காலில் அடிபட்டதை அதை எப்படி சொல்றது, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சீன், ஆக்சிடென்ட் சீன், எனக்கு தெரிஞ்ச அவங்க காலில் அடிபட்டு சீரியல்லையும் நடக்க முடியாத மாதிரி கொஞ்ச நாளைக்கு காட்டுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனிவேஸ், காலில் இவ்வளோ இன்ஜர் ஆனாலும் ரெஸ்ட் எடுக்காம அவங்க சீரியலில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்டோரியுமே சேஞ்ச் பண்ணி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருக்கிறதுனால சூப்பராக சீரியலை வந்து மூவ் பண்ண போகிறாங்க. எனிவேஸ், சீக்கிரமாக ஆலியாவுக்கு வந்து கால் குணமாகி சீக்கிரமாக அவங்களாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வாவும் ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே மக்களை, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.